துவங்கி 122 வகுப்புல நாம் உண்டாங்கிறோம். குறைந்திருக்கிறதுல முதலாவது வகுப்பு துவங்கி இது பத்தாவது சீரீஸ் வேணாம். புதிய ஒரு அத்தியாயத்தை நாளே நாம் தோன்றலாம். கடந்த வாரத்தில் பார்த்த நான்காவது அதிகாரத்தின் மீதம் உள்ள ஒரு பகுதியை வேகமாக பார்த்துவிட்டு நாம் புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். ஒன்று குறைந்திய 4:15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுபவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று 15-16 நாம் சொல்வதை பார்க்க முடியும். குறைந்து பட்டணத்திற்கு போல பசங்க எழுதும் பொழுது சொல்கிறார், அநேக இடத்துல சத்தியத்தை கேட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான், நம்ம அங்காங்க சின்ன சின்ன விஷயங்களை கேட்டிருந்தாலும் மனம் திரும்புகிற அளவிற்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் யாராவது ஒருவர் இடத்திலே அதை கேட்கத்தான் முதலாவது அது துவக்கமாக சின்ன சின்ன இயேசுவை வந்து ஆசீர்வதிக்கிறாரு, ஜெயிக்கிறார், இதெல்லாம் வந்து நாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன இடங்களாக கேட்கக்கூடிய வார்த்தைகளானால் மனம் திரும்பக்கூடிய அளவிற்கு கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கொடுக்கப்படுகிற சத்தியமானது யாராவது ஒருவர் இடத்திலிருந்து வருகிறது. அவர் சொல்கிறார், உங்களுக்கு 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அனைவர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அவர்களுக்கு முதலாவது சுவிசேஷத்தை சொன்னது பவுல் என்று சொல்கிறார், சுவிசேஷத்தினால் நான் பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுபவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நமக்கு நல்லாவே பழமொழி நல்லா நமக்கு தெரியும், நூலை போல சேலை காயல் போல பிள்ளை அப்படின்னு சொல்லி நாம் எப்பவுமே வழி நடத்துகிறவர்கள் புதிய ஏற்பாட்டில் உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சைல்ட் ரிசம்பிள்ஸ் ஃபாதர், ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறானோ அதை தான் அந்த பிள்ளை தன்னுடைய பழக்கமாக அதை வைக்கும். எப்படி படுக்கிறாரு, எப்படி போன் பேசுறாரு, எப்படி நடக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி நடக்கிற அவர் மாதிரி பண்ற ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தத்தில் வந்துடும். அதுதான் வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், போதிக்கிறவர்கள், சபையை நடத்துகிறவர்கள் தேவனுடைய பாதையில உத்தமமா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பேசுகிற அந்த சபையினர் அதை அப்படியே கீழ்ப்படைவதற்கு நாம் அறியாமலே அதை அவர்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு நாம் உதாரணமாக உள்ளதாக இருக்கிறோம். யாக்கோபு 3:1 நாம் இதை பார்க்க முடியும். என் சகோதரரே, அதிக ஆற்றினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆர்வாதிருப்பீர்களாக என்று சொல்றார். காரணம், நம்மளுடைய ஒரு சின்ன பழக்க வழக்கம் அது மற்றவர்களுக்கு தவறான உதாரணத்தை கொண்டு வந்து விட்டால், ஒரு சபையில் ஒருவேளை 1,000 பேர் இருக்கிறாங்க, 500 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் போதகருடைய பழக்கத்தை அவர்கள் பின்பற்றும் பொழுது அதனுடைய பாவம் போதகருக்கு வந்து விடுகிறது. முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அவர் சொல்றார், ஆகையால் என்னை பின்பற்றுபவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். தைரியமா இஸ் டிக்ளேரிங், நீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாதைகள் சரியா இருக்கிறது. இதை குறித்து அதிகமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டுகளை நாம் பார்க்க முடியும். ஏதோ ஒன்று இரண்டு இல்லை, அதிகமான வசனங்கள். அவைகளிலே சிலவற்றை நான் உங்களுக்கு போட்டு காட்டுவதற்காக நான் அந்த திரையிலே போட்டிருக்கேன். நீங்க எடுத்து எழுதுறோம்னா எழுதிக்கலாம், அதாவது நான் ஜஸ்ட் படிக்கிறது நீங்க கவனிங்க. 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவனாய் இருங்கள். அவரது சொல்றார், எப்படி அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரோ அது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அது ஒரு சேலஞ்சை நம்ம சொல்றோம், என்னைப்பா என்னை மாதிரி நடப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் நமக்கு இருக்கணும். அப்போ நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? அவன் அடுத்தது யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஒரு மெய்ப்பனை கொடுத்து ஏசி சொல்கிறார், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
செம்மறி ஆட்டை மேய்க்கிறவங்க பின்னாடி போக மாட்டாங்க, முன்னாடி போவாங்க. வெள்ளாடை மேய்க்கிறவங்க ஒரு 10 பேர் வருவாங்க, இப்படி சுத்தி பின்னாடி 2 பேர், சைடு 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க வெள்ளாடு. ஏன்னா அது சுருள் பேச்சு கேட்காது. 1000 ஆடுகளா இருந்தாலும் செம்மறி ஆட்டுக்கு ஒரே ஒரு ஆடு போதும் மேய்க்க, முன்னாடி அம்மாடு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எல்லா ஆடுகளும் அப்படியே சத்தமாக கேட்டு வந்துட்டு இருக்கும். அதுதான் சொல்ற தன் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஒரு சாம்பிள், இதுதான் இதுதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு, நாங்கள் போதிக்கும் பொழுது நீங்கள் எங்களை பின்பற்றவர்களாகுங்கள். வாழ்க்கையிலும் சரி, நடவடிக்கையிலும் சரி, எங்களுடைய பேச்சிலும் சரி, எங்களுடைய வேலையிலும் சரி, எல்லா இடங்களிலும் இருக்கள் செட் ஆஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு கோட்பாடுகளே இருக்கும். அப்போ 26:29 அதற்கு பவுல், நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும், என் வசனம்னா அவர் பேசுகிற வார்த்தையை சொல்றார், என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர, அவர் வந்து ஜெயில வச்சு விசாரணைக்காக வச்சிருக்கிறாங்க, என்னை போல் ஆகவும் என்னை மாதிரி நீங்களும் விளங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னவர்கள், இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த ஒரு வசனங்களும் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 Thessalonians 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. 2 Thessalonians 3:9 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். எவ்வளவு எம்பசைஸ் வலியுறுத்தப்படுகிறது என்பதை நாம கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்றதுல பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் மேற்கொண்டு வர வேண்டிய அவசியம். அடுத்தது 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒருவேளை இது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான வார்த்தைகளாக மொழிபெயர்ப்புல நமக்கு இருந்தாலும் வேறொரு மொழிபெயர்ப்புல தமிழ் வேதாகமத்துல வேறொரு மொழிபெயர்ப்புல இலகுவா புரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன். உங்கள் தலைவர்களை, அதாவது போதகர்களை, வசனத்தை போதிக்கிறவர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் தேவனுடைய செய்தியை கற்றுத்தந்தார்கள். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து மடிந்தார்கள் என எண்ணுங்கள். அவர்களின் விசுவாசத்தை கடைபிடிங்கள். அப்போ அவர்கள் போதித்தது மாத்திரமல்ல, அதன்படியே அவர்கள் நடந்து தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைவான ஸ்டார்டிங் டு எண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொண்டு வருகிறார். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணித்து செய்யுங்கள். நம்ம வந்து டு பி அன் எக்ஸாம்பிள் அது கண்காணிப்பு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல முக்கியமாக கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ மீதமுள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். 1 Thessalonians 4:17 வேகமாக நான் அதை வாசித்து கடந்து செல்லலாம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்கு உள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறது இல்லை என்கிறதாக சிலர் இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். ஆகினும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்பு அடைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரும்போடும் உங்களிடத்து வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ என்று சொல்லி நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நான் தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் வர ஆவல்படுகிறேன்.
வரும் பொழுது யாரெல்லாம் எப்படிலாம் கஜ கஜ கஜம் பேசிட்டு இருக்கிறாங்க அதை நான் பார்க்க விரும்பல. எதில அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து விரும்புகிறேன். எப்படி நான் வரணும், கண்டிப்போட வரணுமா, உச்சரித்து வரணுமா, அல்லது சமாதானத்தோடு வரணுமா என்று கேட்டு ஐந்தாவது அதிகாரத்தை ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் என்பதற்கு நாம் தோன்றுகிறோம். இது சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இப்ப இந்த அதிகாரத்திலிருந்து நாம வந்து வார்த்தை வார்த்தையாக போகாம சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக நாம் மூவ் பண்ண போறோம். ஐந்தாவது அதிகாரத்துல என்ன சப்ஜெக்ட் தோன்றுகிறது சொன்னால், விபச்சாரத்தை குறித்து. சபையிலே விபச்சாரம் இருக்குது, சபை வெளியில இருக்கிற விபச்சாரத்தை குறித்து பேசவில்லை, சபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய விபச்சாரத்தை அவர் அங்கு முதலாவது கொண்டு வருகிறார். பாலின ஒழுக்கக்கேடு சபைக்கு ஒரு பொழுதும் நன்மையை தராது. பாலின ஒழுக்கக்கேடு சபைக்கு ஒரு பொழுதும் சபையை சீர் அமைக்காது, அது சீர் அழிக்கும். நிச்சயமாக பாலினத்தில் உள்ள ஒழுக்கக்கேடுனால் ஆண்டவர் ஆரம்பத்திலேயே துவங்கினது ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் அவர் துவங்கினார். ஆதாமிலே ஏவாளை உண்டு பண்ணினார், பின்பு ஆதாமிலிருந்து ஏவாளை வெளியெடுத்தார். அந்த ஒரு கோட்பாடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், இப்பொழுது வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும், நியாய தீர்ப்பு வரைக்கும் அதுதான் நியமனம். அதுல ஒரு நாளும் அந்த வந்து கொஞ்சம் உலகம் மாறிடுச்சு, சட்டத்திட்டங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, காலங்கள் மாறிவிட்டது, மனுஷனுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு, வந்து என்னதான் கல்யாணம் பண்ணாலும் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, அதனால வந்து கொஞ்சம் இறங்கி போகலாம் அப்படின்னா ஒரு நாளும் வேதாமத்திலே இடம் கொடுக்கப்படுவது இல்லை. ஒன்ஸ் மேரிட் எவர் மேரிட். ஒரே ஒரு விலக்கு மாத்திரம் நாம் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் இது வலியுறுத்தப்படுகிறது. நாம் மிக தெளிவாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வசனம் துவங்குகிறது, முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே, நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தோம், ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கொரிந்து சபை ஆவியிலே நிறைந்த சபை, வரங்களிலே நிறைந்த சபை, இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிற சபை, பரலோக வாசலுக்கு முன்னதாக தன்னுடைய கால்களை வைத்து திறக்குமா திறக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை, எல்லா வரங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா சத்தியத்திலும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சபையை பார்த்து அவர் சொல்லுகிறது, சபைக்குள்ளே பிரசித்தமான மறைவானவர்கள் பிரசித்தமாக சொல்லப்பட்ட எல்லாருக்கும் தெரிந்து அறியப்பட்ட ஒரு விபச்சாரம் உள்ளே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட விபச்சாரமோ, ஒருவன் அவனுடைய தகப்பனுடைய மனைவி, அதாவது தாய் அல்ல தகப்பனுடைய மறுமனையாட்டியா இருக்கலாம், அம்மா இறந்திருக்கலாம், இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மகன் உறவில் இருக்கக்கூடியவன் உறவு வைத்திருக்கிறான். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது எதை இப்ப ஒப்பிடுகிறார் என்று பாருங்க. அஞ்ஞானிகளுக்குள்ளும், அப்ப நாமளா யாரு, தேவனை தொழுது கொள்கிறவர்கள், சத்தியத்தை அறிகிறவர்கள், ஞானத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அஞ்ஞானிகளுக்குள்ளும், அதாவது ஞானம் இல்லாதவர்களுக்கு நடந்து கொள்கிற ஜனங்கள் மத்தியிலே கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். எல்லாருக்குமே, எல்லா ஜனங்களுக்கும், அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த மார்க்கமா இருக்கட்டும், எல்லாருக்கும் தாய் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கும், தகப்பன் என்கிற ஒரு மரியாதை இருக்கும்,
தன்னுடைய சித்தி என்கிற ஒரு மரியாதை இருக்கும், தன்னுடைய ஆண்டி என்கிற ஒரு மரியாதை இருக்கும், அவர்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட உங்களுக்கு இல்லாமல் எப்படி போனது, அஞ்ஞானிகளுக்கு உள்ளே சொல்லப்படாத ஒரு உறவை கூட நீங்கள் அதை கடைபிடிக்கிறீர்கள்னா எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள், எப்படி ஆவிக்குரியவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? இது வந்து அந்த உறவுக்கு மாத்திரம் சொல்லப்படலை. இப்படிப்பட்ட தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறது மாத்திரம் சொல்லப்படவில்லை, விபச்சாரத்தை குறித்து சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ரெண்டு பதங்களை நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம், ஒன்று விபச்சாரம், இன்னொன்று வேசித்தனம். ரெண்டு கண்ணு வித்தியாசம். விபச்சாரம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்பதாக செய்யக்கூடியது விபச்சாரம், திருமணத்துக்கு பின்பதாக செய்யக்கூடியது வேசித்தனம். இப்ப இங்க குமாரன் ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு உறவு வைத்திருக்கிறான், அதை உன்னை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம். ஏன்னா அந்த பையன் செய்வது விபச்சாரம், அதைதான் அவங்க கொண்டு வருகிறார். இந்த எப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் விபச்சாரம் என்பது வேதாமத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று, கண்டிக்கப்பட்டது ஒன்று, அதை விளக்கப்பட்ட ஒன்றாக மிக அதிகமான தண்டனைக்குரிய ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஒரு கணவன் என்றால் அந்த கணவனுக்கு அவன் திருமணம் செய்த மனைவி மாத்திரம்தான் அவனுக்கு முழு உரிமையே உடைய, வேற எந்த பெண்ணோ வேற எந்த மற்ற மனைவியோ எந்த வகையிலையும் தொடர்பு இருந்தால் அது விபச்சாரம் அல்லது வேசித்தனம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எந்த ஒரு மனைவிக்கும் வேறொரு கணவனோடு, வேறொரு எந்த விதமான ஒரு நபரோடு எப்பேற்பட்ட ஒரு திருமண ரீதியான அல்லது பாலிய ரீதியான இருவருக்குள்ளும் எப்படி நடந்தாலும் அது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. சரீரத்திலே தொடர்பு வைப்பது மாத்திரம் விபச்சாரம் அல்ல, பாலினத்திற்கு உரிய வகையிலே இடைப்படும் பொழுதும் அது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இச்சையோடு ஒருவன் பார்த்து விட்டால் அது விபச்சாரம், இச்சையோடு நடந்து கொள்வது மாத்திரம் விபச்சாரம் அல்ல, இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம், இச்சையோடு அவர்களோடு பேசிக் கொள்வது விபச்சாரம். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 2018 அது ரொம்ப இலகுவாக போயிடுச்சு, அது ஒரு பெருசாவே எடுக்கப்படவில்லை. ஏன்னா நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேர்ல அதெல்லாம் வளர்ந்து 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 இதெல்லாம் அதோட சேர்த்துட்டாங்க. எப்படி நான்வெஜ் வந்து வெஜிடேரியன்ல இருந்து முட்டையை சேர்த்துட்டாங்க, அந்த மாதிரி ஏன்னா தவிர்க்க முடியல, சரி அது வெஜிடேரியன்ல சேர்த்துக்கோ. அது போல சில விஷயங்கள் எல்லாம் அது விபச்சாரம் இல்லை, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் நாகரிகம் அப்படிங்கிற அளவிற்கு அது சேர்க்கக்கூடிய அளவில் நாகரிகம் பிரசித்தமாய் போய் அதை அங்கீகரிக்கிற அளவில் நாம் நம்முடைய கலாச்சாரம் வந்து விட்டது. சபையில் அவர் சொல்கிறார், பிரசித்தமாய் சொல்லப்படுற எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துக்கும். இவர் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மனுஷன், சாரி எபேசிலிருந்து எழுதுறாரு நினைக்கிறேன், குரந்து பட்டணத்திலிருந்து அந்த பட்டணத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இது இவ்வளவு அதிகமாக பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்யலையா, யாருமே அதை வந்து கண்டிக்கல, யாருமே அதுக்காக வருத்தப்படல, யாருமே அதை வந்து ஒரு அதை கரெக்ட் பண்ணணும், சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கல. அவங்க வந்து வாழ்க்கை நமக்கு நமக்கே அவங்க நம்ம வீட்டுக்கு போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம ஆண்டவருக்கு மட்டும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதோட நம்ம இருந்தோம். ஆனா சபையில் அது இல்லை. பிரசித்தமாய் சொல்லப்படுகிற ஒரு விபச்சாரம் பிரசித்தமாக ஆகிறது வரைக்கும் அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். பிரசித்தமாக ஆனதுக்கு பின்பும் யாரும் எந்த ஒரு பொறுப்பும் அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் இலகுவாக விட்டு விட்டார்கள். சபைக்கு வர்றோம், ஜெபம் பண்ணோம், பாடணும், ஆடணும், குதிச்சோம், வீட்டுக்கு போயிடும் அவ்வளோதான். ஏன்னா இது வந்து சபை மாதிரி நம்ம பார்த்தா தானே அதில் உள்ள ஒழுங்கு நம்ம கவனிக்கிறது, கிளப் மாதிரி ஆகிட்டு இருக்கோம். நம்ம டேலண்ட் வெளிப்படுத்துறதும் நம்மளுடைய எல்லா விதமான சான்ஸை பயன்படுத்திக்கிறதும் வந்தோமா, பேசணுமா, சிரிச்சோமா, ஓடணுமா, வேலை முடிச்சு அதுக்கிடையில நடுவில் ரெண்டு அளவையே அந்த வசனம் படிச்சிட்டோம்னா அன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சது. அப்போ அதனுடைய பொறுப்புகளும் கடமைகளையும் தேவனுடைய வார்த்தைகளும் நம்ம எப்படி கடைபிடிச்சிருக்கிறோம், அதை எப்படி ஃபாலோ பண்றோம், ஏதாவது அதில் அழுத்து இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு யாருடைய பொறுப்பு இருக்கு, சீர்படுத்துகிறோமா, சரிப்படுத்துகிறோமா என்கிறதை இந்த சபை கவனிக்கவே இல்லையா. அவர்கள் துக்கப்படலை, அவர்களை நீக்காமல் இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். அப்பதான் சொல்றாரு, ஆவி யாருடைய ஆவி, அந்த மனுஷனுடைய ஆவி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் அவனை பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவனை கூட்டு போய் ரூம்ல அடைக்கணும்,
பிசாசு இருக்கிற இடத்துல போய் அவளை விட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படலை. எப்பொழுது ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அல்லது ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாளோ, ஏற்கனவே அவன் சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான், ஏற்கனவே அவன் சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான், ஏற்கனவே அந்த தேவனி ராஜ்யத்தை விட்டு அவன் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு போயாச்சு. திரும்பவும் டெய்லி அவங்க வீட்டுல போய் உட்காந்து நம்ம பேசிட்டு அவங்களோட உறவாடிக்கிட்டு அவங்கள்ட்ட கை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், முழுவதுமாய் அவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் இணைந்ததாக இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் அவர்களை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுங்க, சாத்தான் முழுமையா ஒத்துருங்க. அப்படின்னா எப்படி ஒடுறது? அதுக்குதான் நம்ம பழைய அந்த ஒருவன் தவறு செய்தால் அவனை தனியா போய் முதல்ல என்ன பண்ணணுமா, போய் கண்டிப்பு பண்ணணும், தனியா போய் எச்சரிங்க. அதுக்கு அவனுங்க அவங்க வந்து திருந்தவில்லை, மனம் திரும்பவில்லை, பழக்கத்தை விட்டு வரல அப்படின்னு சொன்னா, சபையில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நடக்குது, நீங்க தப்பு செய்யறீங்க, சரியான ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு போய் சொல்லணும். அதுக்கு அவங்க கீழ்படியா சபையிலே வந்து சபைக்கு முன்னாடி சொல்லி அவர்களை தனியே வைத்து விடணும். இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை சபை நிர்வாகம் எடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை செய்யாத பட்சத்துல மற்றவர்கள் கெட்டு போகிறார்கள். ஆனால் செய்த பொழுதோ பவுலப்போஸ்தலன் இந்த விஷயத்தை எழுதினார், உடனடியாக அதை செய்தார்கள். செய்ததுனாலே இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ரெண்டு குழந்தைகள் நாம பார்க்கிறோம், அந்த வசனத்தை வாசிங்க, ரெண்டு குழந்தைகள் 2:6. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், அதனால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2:1 அவர் எழுதுகிறார். அப்போ இந்த ஒரு ஆக்ஷனை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டா அந்த ஆத்மாவை முழுவதுமாய் சாகடிப்பதற்கு சபை பொறுப்பாகிவிடுகிறது. திருந்துவதற்கு சபை காரணமாக இல்லாதவர்களுக்கு அழிப்பதற்கு காரணமாக இருந்து விடுகிறது. அவங்கள போய் ஏதாச்சும் சொல்லி அவங்க ஏதாவது வந்து தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, அவங்களுடைய சபைக்கு வராம இருந்தா என்ன பண்றது, இல்லை நமக்கு ஏதாவது பாதகமா இருந்தா என்ன பண்றது, கிடையாது. சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமாக விபச்சாரம் பேசித்தனம் என்ற ஒரு காரியம் சபைக்குள் இருக்கும் பொழுது அவர் தீர்க்கமாக சொன்ன ஒரு உதாரணம், ஒரு சம்பவத்தை நாம் பாடமாக இந்த இடத்துல படிக்கிறோம். 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல, கொஞ்சம் புளித்தமா விசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிகிறீர்களா? கொஞ்சம் தானே, ஒரு ஆள் தானே, பரவாயில்ல, அவனை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக அது மற்ற மாவை அது புளிப்பாக்கி விடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை தான் அவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, அதை எப்படி நீங்க கண்டுக்காம விட்டீங்க, தவறான விஷயமாச்சு, கொஞ்சம் புளித்தமா விசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள், ஏன்னு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. 8:1. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசிரிக்கப்படவும். கெட்டு போனதை துர்க்குணமும் பொல்லாப்பு என்று அந்த கசப்பை அந்த புளிப்பை அவர்களிடத்தில் குறிப்பிடுகிறார். நாம் துப்புரவானவர்களாக உண்மை உள்ளவர்களாக, அதாவது சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். இப்போ இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வேறொரு சம்பவம் அல்லது சோசியலோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்முடைய ஆபீஸ்லேயோ அல்லது நம்முடைய கம்யூனிட்டியிலேயோ நம்முடைய குழுக்களிலோ நண்பர் கூட்டங்களிலோ இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்ப அவங்களே அதே மாதிரி ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 9:1. விபச்சாரக்காரர்களோடு கலந்திருக்க கூடாது என்று விருப்பத்தில் உங்களுக்கு எழுதினேன், ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை.
அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுனது என்னவென்றால் சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் அப்படிங்கறதா அது டாபிக் அங்க தொடங்குறது. விபச்சாரக்காரனோட நீங்க கலந்து இருக்க கூடாது அப்படின்னா எல்லாரும் நம்ம வந்து வீட்டுக்குள்ள இருந்துதான் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே நாங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், நாங்க வந்து அவங்களோட போக மாட்டோம், இவங்களோட போக மாட்டோம், இந்த இடத்துக்கு போக மாட்டோம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம், ஹோட்டல்ல நாங்க சாப்பிட மாட்டோம், ஒரு குடும்பம் என்ன சொன்னாங்கன்னா எங்கேயுமே வெளியே போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சமைச்சவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்குமோ, அந்த காய்கறி எங்க இருந்து வந்துச்சு, அது அந்த வயல்ல இருந்து தானே வந்திருக்கும், அந்த வயல் கிறிஸ்தவங்களா, நிலம் நெல் போட்டது கிறிஸ்தவங்களா, இதெல்லாம் கேட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு என்ன ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப எங்க போய் பிரசங்கம் சொல்றது, எங்க போய் சுவிசேஷம் சொல்றது, யாருக்கு போய் சத்தியத்தை சொல்றது, யாருக்காக ஜெபம் பண்ணுவீங்க? இப்போ உலக இந்த உலகத்திலே உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு எழுதுனது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன், சகோதரன் சகோதரியையும் சேர்த்து சொல்கிறது. ஏன்னா பைபிள் இது எப்பவுமே ஒரு மாஸ்குலர், ஒரு ஆணை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு ஆதாரமான ஒரு கலாச்சாரம். அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் இரண்டு தரப்பினருக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் விபச்சாரக்காரனாயோ பொருளாசை உள்ளவனாகோ, இந்த பொருளாசை எதுல கம்பேர் பண்ணிருப்பாங்க, விபச்சாரத்துக்கு அடுத்தது நேர பொருளாசை வந்துடுது, அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனைக்காரனாயாவோ உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால், எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான ஒரு வேர்ட், வெறியன், கொள்ளைக்காரன், பொருளாசை, விக்கிரகம், உதாசீனம். உதாசீனத்தை கூட நம்ம வந்து அந்த லைன்ல தான் கொண்டு வரோம், அந்த டிகிரியில பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும்பொழுது நெக்லிஜென்ஸ் இருக்கிறவர்கள் பரவாயில்ல கொண்டுப்பான் அப்படின்னு சொன்னதும் அதுல விக்கிரகாரத்தோட விபச்சாரத்தோடு அதில் கொண்டு வருகிறார். எவ்வளவு ஒரு எதை நாம சொல்லும் பொழுது அதை கவனிக்காதபடிக்கு விட்டுவிடக்கூடிய ஒரு உதாசீனத்தையும் இங்கு இப்படிப்பட்ட ஒரு ஹை லெவல் கேட்டகரியிலே கொண்டு வருகிறார். விபச்சாரம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, உதாசீனம், வெறியன், கொள்ளைக்காரனாக இருந்தால் யாரு, சபையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற இடத்துல நீங்கள் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்வதே காரியமா, புறம்பேன சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை குறித்து பேசுவதனுடைய காரியமா, உள்ளே இருக்கிறவதை குறித்து அளவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அதுதான் வந்து ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு டாபிக் கொண்டு வருகிறார். உலகத்தில் நாம கலந்துருக்க கூடாது, நம்ம என்ன பண்ண போறோம், உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருப்பார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவ எதிராளிகள் இருப்பார்கள், மறுதளித்தவர்கள் இருப்பார்கள், அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்துல போக கூடாது என பயமுறுத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு உடனே இதை வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணும் பொழுது தேவையில்லாத வழக்கில நாம் மாட்டிக்கொள்கிறோம். சபையிலே இருக்கக்கூடிய விபச்சாரம், சபையில் இருக்கக்கூடிய வேசித்தனம், சபையில் இருக்கக்கூடிய பொருளாசை, சபையில் இருக்கக்கூடிய உதாசீனம், சபையில் இருக்கக்கூடிய பெரியன், சபையில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காரன் ஐடென்டிஃபை பண்ணப்படும் பொழுது நேரடியாக தனியாக போய் அவர்களை எச்சரிப்பதும் அவர்களை திருத்துவதும் சபைக்கு அது கடமையாக இருக்கிறது. வெளியில் இருக்கிறவர்களை குறித்து நமக்கு அல்ல, அது அவர்களோடு சேர்ந்து நாம் அவர்களை திருத்துவதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம் என்கிறது சபைக்குள்ள குறைந்த சபையில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான முதலாவது ஒரு தலைப்பாக நாம் இதில் பார்க்கிறோம். அந்த சபைக்கு சொல்லப்பட்டது, அதனால இது எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நாம சொல்வதற்கு அல்ல. ஏன், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு ஹாட் டாபிக் கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று போனதே முதலாவது அதிகாரம்
சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எல்லாருக்கும் எழுதியிருக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தாலும் இந்த நிருபமானது இதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாமே எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் சபைக்கு அது பொருத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.